Welcome to our channel TNPSCOASIS. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டிப்ஸ் டு டாப் வீடியோ தான். சோ ரெண்டாவது வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். சோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, குரூப் 2 ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு. சோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்து புதுசா பாக்குறவங்களுக்காக தான் நான் வந்து சொல்றேன் திரும்ப திரும்ப. ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே வந்து டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். இங்கிலீஷ்லையும் போட்டுட்ருக்கோம், தமிழ்லையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திருக்குறள் அதில் ஆட் பண்ணுறோம், மேக்ஸ் எல்லாமே வந்து அதில் ஆட் ஆயிருக்கு. ஸோ மினி டெஸ்ட் மாதிரி தான் அது, 50 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி சாட்டர்டே வந்து ஒரு சாட்டர்டேவும் நான் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நம்ம சேனல்ல ஒரு குரூப் 2A பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டடி பிளான் வந்து இருக்கும். ஒரு 1.5 நிமிஷத்துக்கு நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். தமிழ் ஸ்டடி பிளானும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. ஒரு 2 வீக்ஸா எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா, எங்க படிக்கிறது, இதை எங்க இருந்து பார்த்து எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த வீடியோல நான் அதையும் ஆட் பண்ண ட்ரை பண்றேன், ஓகேவா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி வந்து டிப்ஸ் டூ டாப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்லியிருந்தேன். அது ஒன்றும் மோட்டிவேஷனல் அப்படின்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு வீடியோ போடுறோம், டிப்ஸ் போடுறோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். இதுக்கு அடுத்து வரதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான டிப்ஸ்லாம் நிறைய இருக்கு. நான் வழக்கம் போல சொல்றதுதான், என்னோடது மட்டும் இல்லை இந்த டிப்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸோடது, அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு டீச் பண்ண ஸ்டாஃப் அவங்க சொன்னதெல்லாம் சேர்த்துதான் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்றேன், ஓகேவா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப் பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் வேக்கப் ரொட்டீன். நான் வந்து இந்த ஒரே அலாரம்ல எழுந்திருப்பது எப்படி அப்படின்லாம் நான் இங்க கிளாஸ் எடுக்க போறதே கிடையாது கண்டிப்பா. ஸோ ஏன்னா நானே அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதனால வந்து காலைல எழுந்ததும் நான் என்ன பண்றேன் அப்படிங்கறதான் கண்டிப்பா இதை பண்ணுங்க, ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. உண்மையிலேயே நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளா, எனக்கு உண்மையிலேயே சூப்பரான ரிசல்ட் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணும், உடனே ஷேர் பண்ணுங்கிறதுனால மார்னிங் மேக்கப் ரொட்டீன் அதை பத்தி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போய் இன்னும் என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். ஸோ என்னடா ஃபர்ஸ்ட் வந்து சன்ஷைன் அப்படின்னு போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? உண்மைதான், சன்னுக்கும் நமக்கும் வந்து ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சன்ல இருந்தா கிடைக்கும், வேற எங்கிருந்துமே கிடைக்காது. ஸோ அதெல்லாம் நான் சயின்ஸ்லாம் சொல்ல வரல, பட் காலைல எழுந்ததுமே அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது நம்ம மேலே பட்டுச்சுன்னா சூப்பராக இருக்கும். நம்ம பாடி ரெஃப்ரெஷிங்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால தான் இந்த சூரிய நமஸ்காரம்லாம் வந்து நம்மளை வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாது, பட் இருந்தாலும் காலைல என்ன பண்ணுங்க, ஒரு எழுந்ததுமே வந்து ப்ரஷ் பண்ணிட்டு இல்லை குளிச்சுட்டு. ஸோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு டேரெக்டாக அப்படி பண்ணாலாம் பிடிக்காது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக எழுந்தவொடனே போயிட்டு சன்கிட்ட, அதாவது கொஞ்ச நேரம் அந்த சன்ஷைனில் காலில் உள்ள வெயில் வந்து ரொம்பவே நல்லது தான் உடம்புக்கு. ஸோ அந்த வெயிலில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எழுந்ததும் இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா அந்த படுத்து அந்த பெட்டு அந்த திரும்ப அந்த ரூம்குள்ளே அந்த என்விரான்மெண்ட்குள்ளேயே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு திரும்பவும் அந்த தூக்கம் எழுந்திருக்கணுங்கிறதே தோணாது. திரும்பவும் நம்ம வந்து படுப்போம், காஃபி குடிச்சிட்டு வந்து ஒரு தடவை படுப்போம், அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு வந்து ஒரு தடவை படுப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் வெளில போயிட்டு அந்த சன்ஷைன் நம்ம மேல படும்போது அந்த ஒரு எனர்ஜியோட அந்த ஸ்பிரிட்டோட நம்ம வந்து அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். அதனால வந்து காலைல எழுந்ததுமே அந்த சன்ஷைனை வந்து கண்டிப்பா கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஸோ உங்க மேல பட்டுச்சு அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. அது ஒரு 9 மணி வரைக்கும் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு மேல எல்லாம் போயிட்டு நான் சன்ல நிக்கிறேன் அப்படின்ட்டு 12 மணி வெயில் எல்லாம் சன்ல நிக்க கூடாது. ஸோ அது வந்து மயக்கம் வந்துடும் நமக்கு. ஸோ அதனால காலைல ஒரு 9 வரைக்கும் மேக்ஸிமம், 9ங்கிறதே மேக்ஸிமம். ஸோ அதுக்குள்ளே உள்ள அந்த சன்ஷைனை வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். அந்த டேவை வந்து எனர்ஜியாக வச்சுக்கும். 10 மணிக்கு 12 மணிக்கு போய் நின்றுட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டு நான் எனர்ஜியாகவே இல்லை அப்படின்னு ஏன் மேலே சண்டைக்கு வந்துடக்கூடாது, ஓகேவா? ஸோ அதனால மார்னிங் மேக்கப் ரொட்டீனில் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லணும்னு நினச்சது சன்ஷைன் தான், ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஓகேவா? ஃபோன் வந்து டெய்லியும் வந்து ஒரு விஷயத்துக்காக காலைல எடுப்பேன், அதையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நம்ம அந்த சன்ஷைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்கே நீங்கள் உட்காருறீங்களோ இல்லை நிற்கிறீங்களோ அது உங்கள் இஷ்டம், அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்தீங்கன்னா கூட இன்னும் சூப்பர். அதை மாதிரி வந்து பண்ணும்போது உங்கள் ஃபோனில் உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட், ஓகேவா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, நான் வந்து எந்த காலில் எழுந்திரிச்சு டிஎன்பிசி வீடியோ தான் நீங்கள் இது பண்ணணும், மோட்டிவேஷ்னலாக தான் இருக்கணும்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, சில பேர் விஜய் ஃபேனாக இருப்பீங்க, சில பேர் அஜித் ஃபேனாக இருப்பீங்க, ஸோ எந்த சிவாஜி ஃபேனாக இருந்தால் கூட பிரச்சனையே கிடையாது. யார் என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஒரு பிளேலிஸ்ட் கண்டிப்பாக யூடியூப்ல கேட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் உங்கள் சாங்கு, ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக வேற ஏதாவது ஒரு ஆப்ல கூட நீங்கள் மியூசிக் கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து காலிலே கேளுங்க, ரொம்பவே அழகா இருக்கும். அப்படி கேட்கும்போது
ஸோ அந்த சன்ஷைனில் அந்த பாட்டு கேட்டுட்டு அந்த மூடு வந்து இன்னும் ரெஃப்ரெஷ் கொடுக்கும். இதெல்லாமே வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து நான் மியூசிக் அப்படிங்கிறது நம்மளை எனர்ஜெட்டிக் பண்ணும் அப்படிங்கிறது உண்மைதான். அதனால தான் நான் வந்து காலைல எழுந்திரிச்சு வந்து பாட்டு கேட்க சொல்கிறேன். ஆனால் பிளேலிஸ்ட் கேட்கணும்னு நான் சொன்னது ஒரு அஞ்சாறு பாட்டை கேட்டுட்டு அதோட விட்டுருணும் ஃபோனை. நான் டே ஃபுல்லாகவே எனக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்டை கேட்பேன் அப்படின்னும் பண்ணக்கூடாது. நான் இந்த ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வேக்கப் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த எனர்ஜியாக இருக்கணும், அந்த அப்போ தான் நமக்கு வந்து காலைல எழுந்திரிச்சதும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் எழுந்திரிச்ச உடனே சில நேரத்தில் நான் எந்திரிச்சு வெளில போக மாட்டேன். வெளில போய் அந்த சன்ஷைனில் உட்கார்றது எப்பயாவது தான் பண்ணுவேன். மோஸ்ட்டாக வந்து அது அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே நான் இருக்கிற இடம் வந்து வெளில போய் உட்காரவும் முடியாது, எனக்கு அந்த வாய்ப்பு கம்மி தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை பண்ணுங்க சன்ஷைன். அது மாதிரி பண்ண முடியல அப்படின்னா எந்திரிச்ச உடனே இந்த ஹெட்ஃபோனை போட்டுட்டு இந்த பிளேலிஸ்ட்டை வந்து தனியாக கேட்டு பாருங்கள், வேற லெவலாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால வந்து நீங்கள் மோட்டிவேஷ்னல் சாங்கை கூட கேட்கலாம் ஓகேவா. நான் டிஎன்பிசி வீடியோவாக நான் கேட்கணும்னு சொல்ல ஏதாவது நிறைய மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் நிறைய இருக்கும். தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் அந்த உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் எதுலையோ, தெலுங்குவாக இருந்தாலும் சரி, உங்கள் இஷ்டம் எதுலனாலும் வந்து கேட்கலாம். ஸோ பிடிச்ச பிளேலிஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து சன்ஷைன் சொன்னேன். ஸோ அடுத்து வந்து பிளேலிஸ்ட், இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து இந்த வேக்கப் ரொட்டீனை வந்து முடிச்சிடுறேன். ஸோ அடுத்தது சொல்லணும்னு நினச்சது பார்த்தீங்க அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு காலில் எழுந்ததுமே வந்து ஒரு ஒரு ஸ்லேட்டோ இல்லை ஒரு ஒரு ஸ்டிக் நோட்டு, இப்போ அதுக்கெல்லாம் ஸ்லேட்லாம் பார்க்குறது ரொம்பவே ரேரு, ஒரு ஸ்டிக் நோட்டு எடுத்துக்கோங்க, இல்லட்டினா ஏதோ ஒரு பேப்பர், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டைரியாக இருக்கலாம், நம்ம ரஃப் நோட்டாக இருக்கலாம். ஸோ அதில் எழுந்ததுமே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக நம்ம எழுதணும் ஓகேவா. ஸோ இன்னைக்கு எழுந்ததுமே டூஸ் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக வந்து மராத்தா சாப்டரை வந்து படிச்சிடணும், இன்னைக்கு வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ஒரு ரெண்டு சாப்டர் படிச்சிடணும், மேக்ஸ் வந்து ஒரு ஒரு சாப்டர் போட்டுடணும், ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு ரெண்டு சாப்டர் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணணுமோ அதை அட்லீஸ்ட் வந்து இங்கே எழுதி வைங்க ஓகேவா. ஸோ உங்களோட டூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அதே மாதிரி டோன்ட்டு, டோன்ட்டுங்கும்போது நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் இருப்போம், நிறைய பேர் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா எப்போ வெளில வருவோம்னு நமக்கே தெரியாது, அந்த அளவுக்கு டைம் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் வந்து இன்றைக்கி ஒரு 15 minutes தான் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாரி யூடியூப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் தான் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து டோன்ட்ஸில் வந்து எழுதுங்க ஓகேவா. ஸோ இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட சாட் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸோட வெளில போய் டீ குடிக்க போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு ஹாஃப் அன் அவர் போயிட்டு போய் ஒரு டீயை மட்டும் சாப்பிட்டு ஒரு ஹாஃப் அன் அவரில் வெளில வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிறது ஓகேவா. டோன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எழுதியாகணும். டூஸ் எழுதுறத விட டோன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இந்த ஒர்க்கை வந்து பண்ணவே, இதை வந்து நம்ம பண்ணவே கூடாது, இதை பண்ணுறதுனால தான் நம்ம படிக்க முடியாமல் போகுது அப்படிங்கும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் டோன்ட்ஸில் எழுதுங்க. ஒரு நாள் நம்மளால இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டே எழுதும் போது என்னால் வந்து எதையுமே பண்ண முடியல. டூஸ்னு எதை எழுதி வச்சுனா அதையும் நான் பண்ணலை, டோன்ட்டுன்னு எதை எழுதி வச்சுனா அதையுமே நான் முழுசாக பண்ணலை. ஆனால் நாள் ஆக ஆக நம்ம பார்க்கும்போது நீங்கள் டூஸில் வந்து டிக் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி டோன்ட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளும் வந்து நம்ம எழுதி வைக்கிறத வந்து டிக் பண்ணிகிட்டே வரணும். அன்னைக்கு நைட்டு பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போது நம்ம என்னடா இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சோம் பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த தாட் வரும். மறுநாள் மறுநாள் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு தோணும். நான் இப்போ டெய்லி இதை வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், டூஸும் பண்ணுறேன் டோன்ட்ஸ் அது ரெண்டுத்தையுமே எழுதிட்டு இருக்கேன், ஒரு நோட் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்க ஓகேவா. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி காலைல எழுந்தது ஃபஸ்ட்டு சன்ஷைன், அதே மாதிரி ஒரு பிடிச்ச பிளேலிஸ்ட், அதை முடிச்சுட்டு இந்த டூஸ் டோன்ட்ஸ் இதை கண்டிப்பாக வந்து பண்ணுங்க. இன்னும் மார்னிங் ரொட்டீன்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிப்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன் ஓகேவா. ஸோ அதேமாரி யூடியூப், முக்கியமாக வந்து யூடியூப்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ அதனால யூடியூப்லேருந்து அதுலேருந்து எப்படி வெளில வர்றது அப்படிங்கிறது கூட நிறைய டிப்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு அவ்வளோனும் பிடிச்ச டிப்ஸாக இல்லாமல் இருக்கலாம், மேபி இதை பார்த்து ஒன்று ரெண்டு பேர் அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கூட எனக்கு ஹாப்பி தான் ஓகேவா. ஸோ ஏன்னா நான் இதை ட்ரை பண்ணுறேன், இது நல்லா இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நான் ஏதாவது வீடியோ போடணும், மற்ற வீடியோஸ் அதாவது நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக உள்ள வீடியோஸ் ஏதாவது போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோ போடுறேன். ஸோ டெஸ்ட் சீரீஸ் எல்லோரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.